और அதாவதுமா லைட் இல்லைன்னு கேட்டீங்களா பஞ்சாயத்து தலைவர்கள் இந்த புதிய பஞ்சாயத்து தலைவர் வர்றதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு பூரா எல்லா ஊராட்சிகளுக்கும் ஒட்டுமொத்தமா உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆயிரக்கணக்கான கோடிகளை கமிஷனா வாங்கிக்கிட்டு ஒரு கம்பெனி கிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த லைட் வாங்கினாங்க அந்த லைட்னுடைய மதிப்பு 4000 ரூபா அப்படின்னு பில் போட்டு பஞ்சாயத்து பணத்தை எடுத்திருக்காங்க அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆனா அவருடைய ஒரு சாதாரண மதிப்பு 500 ரூபா கூட வராது அப்ப ஒரு பல்ப் வாங்குறதுல ஒரு லைட்டு போடுறதுல 3500 ரூபா ஒவ்வொரு லைட்டுக்கும் உள்ளாட்சியில உள்ள பண்ணிருக்கான் அந்த லைட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டு நிறுத்தினாங்க அந்த லைட்லன்னா திருப்பி அதையே தான் வேலை செஞ்சு போடணும் ஏன்னா இவன்லாம் ஊழல் பண்ணிவிட்டான் இப்ப இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்லாம் சாகுறாங்க இவன்லாம் ஊழல் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டானு இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்துல ஏன்னா நான் ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறனால இதனை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரியும் எல்லா இடத்துல இந்த 3 வருஷம் தலைவர் இல்லாத காலத்துல பஞ்சாயத்துக்கு வர நிதி பெற ஒட்டு மொத்தமா அந்த இலாக்கானுடைய அமைச்சர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அவனுங்க கொள்ளையடிச்சதுக்கு பதில் சொல்ல முடியாம புதுசா வந்திருக்கிற தலைவர்களுக்கு எந்த நிதியும் இப்ப இது வரைக்கும் அனுப்புறதில்ல அப்படியே 1-2 நிதி வந்தாலும் ஒட்டு மொத்தமா அவங்களே டெண்டர் விட்டு அவங்களே வேலை செய்யறாங்க இன்னும் பஞ்சாயத்து தலைவருக்கு உண்டான முழுமையான அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுக்கல நிதியும் கொடுக்கல நான் எல்லாம் தலைவரா இருக்கும் பொழுது நான் வேட்டாம்படிக்கு தலைவரா இருந்தேன் மாசம் 1,84,000 ரூபாய் எனக்கு மாசம் மாசம் எஸ்எப்சி வரும் இப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு எந்த நிதியும் இல்ல தலைவராட்சியில மாசம் என் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து 1,84,000 ரூபாய் நிதி வரும் நான் மக்களுக்கு முழுசா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப எந்த நிதியும் வர்றதில்ல எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறானுங்க இதுக்கு எல்லாம் சம்பளம் கூட சில பஞ்சாயத்துல கையிருந்து தான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள் இல்லைன்னா மானங்கட்டு பெருமைங்கிறதுக்காக அதனால இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா தீர்வு வரணும்னா இந்த அதிமுகவை ஆட்சியிலிருந்து மட்டுமல்ல தமிழகத்திலிருந்தே விரட்டணும் அந்த முடிவை ஒட்டுமொத்த மகளிரும் எடுத்தீங்கன்னா தான் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு